ரொம்ப நன்றிங்கய்யா. நேரம் பார்க்காம நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. ஆமா தம்பி, நல்லபடியா அமைஞ்சது. நீங்களும் பாவம் கண்ணு முழிச்சு தாளி செய்ய எனக்கு ஒத்தாசையா இருந்தீங்க. இப்படி வீட்டுல வேலை செய்யறவங்கள நான் பார்த்ததே இல்லை தம்பி. அந்த வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. வாங்க, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். நம்ம வீட்டு கல்யாணம். சரிங்க, வந்துடுறேன். நான் வரேங்க. வாங்க தம்பி. கடவுளே, என் மூத்த புள்ள புவியரசன் 20 வருஷம் கழிச்சு வரப்போறான். அவனுக்கும் என் மருமக பாரதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என் புள்ள பத்திரமா வந்து சேரணும். இந்த கல்யாணம் எந்த தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். சூரிய உதய ஆயிடுச்சு, திருமங்கல்யம் மட்டும்தான் வந்து சேரணும். சாமி கும்பிடுறீங்களா? நல்லா கும்பிடுங்க. நீங்க என்னதான் சாமி கும்பிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. சீப்ப ஒளிச்சு வச்சா கல்யாணம் நடக்கும், தாலிய ஒளிச்சு வச்சா கல்யாணம் நிக்கும். அண்ணி, என்ன கோமதி? நகை செய்யறவர்கிட்ட இருந்து தாலி வந்துருச்சா? இன்னும் வரல, ஒரு சின்ன தடங்கல் ஆயிடுச்சு, இப்ப வந்துரும். என்ன சொல்றீங்க? காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் தாலி வரலன்னு சொல்றீங்க? எப்படி அண்ணி தாலி இல்லாம கல்யாணம் நடக்கும்? அப்பவே சொன்னேன், பரம்பரை நகையை அழிச்சு தாலி செய்யாதீங்க, தடங்கல் வரும்னு. கேட்டீங்களா? பாரதிக்கு எப்படி நம்ம பரம்பரை நகை ஒத்து வரும் அண்ணி? அவ நம்ம ரத்த சம்பந்தமும் இல்ல, சொந்த பந்தமும் இல்ல. அதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்பதான் நான் சொல்றது கேட்க போறீங்களோ? இன்னும் என்னெல்லாம் இந்த பாரதியால நடக்க போகுதோ? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன் கருணாக்க வச்சுக்கிட்டு எதையாவது சொல்லிட்டு இருக்காது. அச்ச தூக்கி எரிஞ்சிட்ட. நீங்க கும்பிடுற சாமி எப்படி அச்சு செஞ்சு உங்களுக்கு தாலிய கொண்டு வந்து தருதுன்னு நானும் பாக்குறேன். வந்துட்டியா அன்பு? வா வா அன்பு, பொண்ணதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். திருமாங்கல்யம் வாங்கிட்டு வந்துட்டியாப்பா? வாங்கிட்டு வந்துட்டமா. என்னங்க என்னடி இது? நான் தான் அச்ச கையோடு எடுத்துட்டு வந்துட்டேன்ல, எப்படி இவங்க தாலி செஞ்சிருக்க முடியும்? வேற ஏதோ ஒரு தாலியை செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரு பார்க்கலாம். அண்ணி தாலியை காட்டுங்க, உங்க தாலி மாதிரியே இருக்கான்னு பார்க்கலாம். ஏன், உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? காட்டுறேன் இரு. கோமதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து ராத்திரி 12 மணிக்கு நகை செய்யறவரு திடீர்னு அச்ச காணோன்னு
அன்பு கிட்ட சொல்ல அன்பு வந்து அது என்கிட்ட சொன்னதும் எனக்கு கைய உடல கால உடல நல்ல வேளை அன்பு உங்க தாலிய காட்டுங்கமான அச்சடுத்து அவர்கிட்ட கொடுத்து அவர் கூடவே இருந்து விடிய விடிய கண்ணு முழிச்சு தாலிய வாங்கிட்டு வந்திருக்காம் பாரு அது மட்டும் இல்ல அத்த கையில தாலி சரடு வச்சிருக்கீங்கல்ல அதையும் அன்பு தான் செஞ்சு கொண்டிருக்காரு எப்படின்னு பாக்குறீங்களா ராத்திரி என் கையில நூலை கொடுத்து அளவெடுத்து கொடுக்க சொல்லி எடுத்துட்டு போனாரு எட்டு பொடின்னு கரெக்டா சொன்னாரு எப்படி தெரியும்னு கேட்டா ஆசாரி சொன்னாருன்னு சொன்னாரு அன்பு இதெல்லாம் வேற நீ செஞ்சிருக்கியா பாரதி ஆக மொத்தம் உன் கல்யாணம் அன்பால மட்டும்தான் நடக்குது அன்பு மட்டும் இல்லைன்னா உன் கல்யாணமே நடக்காது அவனுக்கு நாம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அன்பு ராத்திரி முழுக்க ஆசாரி வீட்லயே இருந்து கண்ணு முழிச்சு இந்த தாலி அம்மா வாங்கிட்டு வந்திருக்கான் அன்பு நீ சாப்பிட்டியாப்பா இருக்கட்டுமா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெடி ஆகணும்ல அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நான் போறேம்மா அன்பு என்னப்பா போறேன்னு சொல்ற போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா சரிம்மா ரொம்ப நன்றி அன்பு என் புவி வரட்டும் உங்களை பத்தி கண்டிப்பா சொல்றேன் அவருக்கு உங்களை மாதிரி ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அன்பு உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஆனா அந்த கடமைய உனக்கு எப்படி திருப்பி செலுத்துறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவனை வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது சரி சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டல்ல நீ கிளம்பு அம்மா பாரதி இந்த அன்பு இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டான் இனிமே புவியரசனா தான் இந்த வீட்டுக்கு வந்து நிக்க போறேன் புவியரசனா நான் வந்து நிக்கிற சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அன்பு எங்க போனாங்கிற வலியையும் வேதனையும் உங்களுக்கு கொடுக்கறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சாரி பாரதி அன்பு என்னப்பா யோசிக்கிற ஒன்னும் இல்லம்மா கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு அத்தை அன்புவ கவனிச்சிங்களா அவர் மனசுக்குள்ள ஏதோ வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது அவன் ஏமா வருத்தப்பட போறான் நாம எல்லாரும் இருக்கோம்ல என் புள்ள வந்ததும் அவன்கிட்ட அன்பை நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போறேன் புவி கிட்ட முதல்ல சொல்லணும் இத பாரு அதுக்கப்புறம் நீயும் எதுவும் சொல்லக்கூடாது நான் போட்ட திட்டத்தை இந்த டிரைவர் பைய கெடுத்து குட்டி செவர் ஆக்கிட்டான் ஏய் பாரதிக்கு கல்யாணம் ஆகலனா இவனுக்கு என்னடி ராத்திரி ஃபுல்லா தூங்காம கண்ணு முழிச்சு இருந்து தாலிய செஞ்சு கொண்டு வந்திருக்கான் இதுல வேற பெருமையா செண்பக அண்ணி பீத்திக்கிறாங்க அந்த டிரைவர் பயலுக்கு பாரதி மேல இருக்கிற காதல் தெரியாம எனக்கும் அப்படிதான் தோணுதுமா எல்லாரும் விட பாரதி விஷயத்துல அன்பு நடந்துக்கிறத பார்த்தா பாரதி மேல இவனுக்கு காதல் இல்ல அக்கறைதான் ஆடி போடி புருஷனை தவிர வேற ஒருத்தன் தொட்டாலே கூசி போற பொம்பளைங்கதான் நம்ம குடும்பத்து பொண்ணுங்க ஆனா பாரதி அவன் தொட்டதுக்கு எதுவுமே சொல்லலையே அவன் என்ன செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளே அதுக்கு பேர் என்னவா அப்படி ஏதாவது இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா புவி மாமாவும் சிதம்பரம் மாமா மாதிரி பொண்டாட்டி தாசனா இருந்தா என்ன பண்றது அதெல்லாம் புவி வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அவனை எப்படி குழப்பி நான் மீன் பிடிக்கிறேன்னு பாரு அட போமா நீ என்னதான் செஞ்சாலும் யாராவது அதை குழப்பி மீன் பிடிச்சிட்டு தான் போவாங்க
உனக்கு சிக்காத மீனாதான் அந்த பாரதி இருக்கா. தாலி இல்லாம கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னியே, இப்ப என்னாச்சு? ஏய், விதை போட்டாதான் மரம் முளைக்குங்கிற விதி எல்லாம் இந்த கோமதி கிட்ட கிடையாது. தாலி கிடைச்சா என்ன, வேற பிளான் வச்சிருக்கேன். செண்பகா, என்னம்மா என்ன இன்னுமா ரெடியாற? என்ன புள்ள ஒருத்துக்கு நேரம் ஆச்சு, புள்ள முன்னாடி நிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அலங்காரத்தோட இருக்கணும்னு பாக்கியா? சீக்கிரமா சீக்கிரமா. அப்பா, கதவு தட்டினா அம்மா வர மாட்டாங்க, சத்தம் மட்டும்தான் வரும். அம்மா ரெடி ஆகி ஆல்ரெடி புவிக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? பாரு, என் பொண்டாட்டி எனக்கு முன்னாடியே போய் நின்ட்டாளாவா? நான் தான் அடுத்தாள் பொண்டாட்டிக்கு அப்புறம் நான் தான், புரியுதா? எல்லாரும் சீக்கிரமா ரெடியா சொல்லு, வர சொல்லு. தமிழே, இளவரசி சிவமணி எதிரவா, சீக்கிரம் வாங்கடா. என்ன யாருமே இல்லாம இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க. புவி வர போறாம், வாங்க. பொறுக்க முடியல. ஏண்டா புலி வரன்னு சொல்லிருந்தா என்ன காரணம் தெரியுமா? புலி நல்லா சக்கச்சவே இருக்காமா? ஆமா, டைம் நகரவே மாட்டேங்குதுமா. என்னடா எல்லாரும் வந்துட்டீங்களா? அது நானே இவ்வளவு நேரம் இங்கதான் நின்றுகிட்டு இருந்தேன். புவி வருவான் புவி வருவான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நான் கூட உள்ள வந்து எல்லா ரூமையும் பார்த்து உங்க எல்லாரும் எழுப்பிடுவாங்கிறதுக்காக கதவை தட்டினேன் நானு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனேன், உட்கார்ந்தேன் சேர்ல, அசந்துட்டேன். அப்ப கூட எழுந்து பார்த்தேன், என்னடா எல்லா கதவும் மூடி இருக்கேன் எழுப்பலாம்னு பாக்குறப்ப இங்க வந்து பார்த்தா எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. புவி வர டைம் ஆயிடுச்சுல, அதான். சரிடா, நீ என்ன எழுப்பிருக்கலாம் இல்லடா. புவி வர ஆர்வத்துல உங்களை நான் மறந்துட்டேன் மாமா. அப்ப எனக்கு ஆர்வம் இல்லையா? இருக்கு, அதான் நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம். டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஆமாமா, புவி வர டைம் ஆச்சே. ஏங்க, நாம கூட கொஞ்சம் கண்ணா சந்துட்டோம். ஆனா பாரதி அப்படி இல்லைங்க. ராத்திரியில இருந்து ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாம கண்ண முழிச்சுக்கிட்டே இருந்தா, வழி மேல வெடி வச்சு பாத்துக்கிட்டே இருந்தா. பாரதி வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் நீ முக்கியமான நாள். புவி சின்ன வயசுல எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவான், நாம எல்லாரும் அவனை ரொம்ப நேரமா தேடுவோம், எங்கேயுமே இருக்க மாட்டான். அப்புறம் அவனா வந்து, மாமா என்னை இவ்வளவு நேரம் தேடி கண்டுபிடிக்க முடியல, நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு கைத்தட்டி. அதெல்லாம் இப்ப நினைவுக்கு வருது மாமா. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்காதுவா? என் பையனை பாத்தீங்களா? என் பையன் என் கூட தான் இருந்தான், எங்க போனான்னு தெரியல. நீங்க யாராவது பாத்தீங்களா சொல்லுங்களேன். இந்த பக்கம் தான் வந்ததா சொன்னாங்கம்மா, விளையாடிட்டு இருந்தா திடீர்னு காண போயிட்டாம்மா. என் பையனை யாராவது பாத்தீங்களா? யாருமா நீ? இங்க வந்து உன் பையனை காணணும்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. பக்கத்துல கோயிலுக்கு வந்தம்மா, கோயில தான் விளையாண்டிட்டு இருந்தா, திடீர்னு எங்க போனா தெரியலம்மா. ஊர்ல ஒரு இடம் இல்லாம தேடிட்டம்மா, இங்கதான் வந்ததா சொல்றாங்க அம்மா. இத பாரு, உன் பையன்லாம் இங்க எல்லாம் ஒண்ணும் வரல. நீ உன் பையனை எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு, இங்க எல்லாம் ஒண்ணும் வரல. நாங்களே எங்க பையனை தொலைச்சிட்டு 20 வருஷம் கழிச்சு அவன் வருவான்னு ஆசையா காத்துட்டு இருக்கோம், இங்க வந்து புலம்பிக்கிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடிட்டம்மா, கடைசியதம்மா இங்க வந்து நிக்கிறேன். பையனை எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு, போ முதல்ல இங்கிருந்து. எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இங்க வந்து தேடுற, அதே என்னம்மா? கரெக்டா புள்ளைய தொலைச்சவங்க எல்லாம் இந்த வீட்லயே வந்து தேடுறீங்களே, இது என்ன தொலைஞ்சு போனவங்க சரணாலயமா? சொல்லுமா?
கரெக்டா இந்த வீட்டை பார்த்து வந்து கேக்குற ஒரு புண்ணியமும் இல்ல ஏமா, இதெல்லாம் குழந்தைய தொலைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அறிவு இருக்கணும். தொலைச்சிட்ட பிறகு இல்ல என்னண்ண, நான் சொல்றது கரெக்ட் தானே? பேசாம இருக்கியா கொஞ்சம்? என்ன நீ, நீங்க புள்ளைய தொலைச்சிங்களே, அந்த மாதிரி புள்ளைய தொலைச்சிச்சு போல இருக்கு. கண்ணே கவி, எங்கடா போன? இந்த அம்மாவை விட்டு எங்கடா போன? எங்கடா போய் தேடுவோம்? உன்ன எங்க இருந்தாலும் வந்துடா. எனக்கு இருந்த ஒரே பையனை தொலைச்சிட்டேனே, இதுக்கப்புறம் பத்திரமா பாத்துக்கிறேன்டா. எங்க இருந்தாலும் வந்துடா. இத பாருமா, நானும் உன்ன மாதிரி பையனை தொலைச்சவதான். உன்னோட வேதனை எனக்கு புரியுதுமா. டே சிவமணி, உள்ள போய் கொஞ்சம் இவங்க பையன் இருக்கானான்னு தேடி பாரு. கொஞ்சம் நல்லா பாரு. இருங்க அம்மா, அழாதீங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். இருங்க இருங்க, போடா பின்னாடி. தேடு தேடு, சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தைய இங்க தேட போறியா? நல்லா தேடு. ஏமா இங்க பாரு, நீ தேடுற புள்ள இப்ப கிடைக்கவே மாட்டான். 20 வருஷமாவது ஆகும். அப்பேற்பட்ட சிதம்பரம் குடும்பமே புள்ளைய தொலைச்சதுக்கு 20 வருஷம் கழிச்சுதான் கிடைக்க போறான். ஓம் புள்ள சாதாரணமா கிடைச்சிருவானா என்ன? லேட் ஆகுமா? அதுவும் வரும்போது ஓம் புள்ள தனியா வரானோ இல்ல 20 வருஷம் கழிச்சு துணையோட வரானோ தெரியாது. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், முதல்ல பொண்ணு வரும், அதுக்கப்புறம் மாப்பிள்ள வருவான். என்னன்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? புள்ளைய தொலைச்சவங்களோட வலி பெத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. சும்மா செண்பகத்தை குத்தி காட்டாத. உன் பையன் தொலைஞ்சிருந்தா இந்த மாதிரி எகத்தாளமா பேசிக்கிட்டு இருப்பியா நீ? என்னவோ அழுத நிறுத்த, சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. எங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் போது இங்க வந்து அழுதுட்டு இருக்க. நீ போன் சொல்றோம்ல, போப்போ, போய் எங்கேயாவது தேடு போ. போறியா இல்லையா? நீ போ. வெளியில வேற எங்கயாவது போய் தேடு, எங்க தொலைச்சியோ அங்க தேடு. வாங்க
சாமி. அம்மா செல்லவன யார காப்பாத்தினது? Hey, hey, ah! Hey, hey, ah! Hey, hey!